ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி ரீச் பண்ண வைக்கிறது, மினிமம் ஒரு 2K ஆகுது வியூஸ் போகிற அளவுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வியூஸ் போகிறது அந்த வீடியோவை பொறுத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். அப்போ தான் உங்கள் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணிடணும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மினிமம் 60 செகண்ட் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மேக் பண்ணுற வீடியோ ஒரு 30 செகண்டுக்கும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஒரு சின்ன வீடியோவாக, அப்போ தான் நல்லாவே வியூஸ் போகும். ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற டைமிங். அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் எங்கேஜ் ஆகிற அந்த டைமில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது ஈவினிங் இல்லாட்டினா நைட்டு, அந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஏன்னா மார்னிங் அப்போ அந்த ஆஃப்டர்நூன் அந்த டைம்லலாம் அவ்வளோ பேர் எங்கேஜாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒவ்வொரு ஒர்க்குக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை பேர் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஷார்ட்ஸ் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா டைம்லேயும் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாதனால இந்த டைமிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஈவினிங் டு நைட் அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள். அடுத்ததான், நீங்கள் அந்த ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் வைக்கும்போது அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கிற தம்ப்நெயில் தான் வைக்க முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா தம்ப்நெயில் வைக்க முடியாது. அப்படி வச்ச ஒரு வீடியோ இதில் மாதிரி தான் காமிக்கும். அதனால் அது வைக்கும்போது நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் எது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக அதை பார்த்தோன்னே கிளிக் பண்ணுற மாதிரி தோணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த வீடியோவில் எந்த கிளிப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதை நீங்கள் தம்ப்நெயிலாக செலக்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா டைட்டில், டைட்டில் நீங்கள் மேக் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி வைங்க. அந்த கண்டென்ட்டுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி, இந்த ஹவு டு எப்படி அப்படி அந்த மாதிரியெல்லாம் வேணாம். அதை பார்த்தோன்னே இதை தான் நம்ம தேடி வந்தோம், ஸோ இப்படியும் இருக்கா அந்த மாதிரியெல்லாம் தோணணும். அதை பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் டைட்டில் வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் வச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஹேஷ்டேக் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹேஷ்டேக் போகுது, ஷார்ட்ஸு அப்புறம் அந்த ட்ரெண்டிங்கு இல்லைன்னா அந்த பாட்டுக்கு சம்மந்தமானது, நீங்கள் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு சம்மந்தமானது. அந்த மாதிரி நீங்கள் வச்சா போதும், 2 வச்சா போதும். அதிகமாக வச்சாலும் அது போகணும்னு இல்லை, கம்மியாக வச்சாலும் நல்லாவே போகும். அதனால் அவ்வளோ நீங்கள் வச்சா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்லேயே அதே மாதிரி தான், நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் அங்கே காமிக்காது. நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் YT ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி தான் என்டர் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேவ் பண்ணிங்க. என்ன ஹேஷ்டேக் டைட்டிலையும் கொடுத்தீங்களோ அதே ஹேஷ்டேக் மட்டும் 2-3 அவ்வளோ போதுங்க. ஏகப்பட்ட ஹேஷ்டேக் வச்சாலும் வியூஸ் எல்லாம் போகாது, போகிறது தான் போகும். அந்த மாதிரி போதும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேக். டேக்லேயும் நீங்கள் செய்வீங்க. என்ன ஒரு 3-4 அவ்வளோ கொடுத்தா போதும். 500 வேர்டு அதில் டைப் பண்ணலாம். அந்த 500 நம்ம கொடுக்கணும் இல்லை, 3-4 கொடுத்தா போதும். ஏன்னா அது ஷார்ட்ஸ் ஃபீல்டில் தான் போகுது, சர்ச்சில் அவ்வளோ வராது. ஏன்னா சர்ச்சில் பார்க்குறாங்க, மெயின் வீடியோ தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2-3 கொடுத்தா போதுங்க டேக்ஸு. இனி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக காப்பிரைட் வரும். நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிற அந்த மியூசிக்கே நீங்கள் ஆட் பண்ணிங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காப்பிரைட் வராது. ஏன்னா அதில் ட்ரெண்டிங்காக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான மியூசிக் எடுத்துங்க. அதில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய வியூஸ் எல்லாம் போகும். அந்த மாதிரி ஆடியோஸ் நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரியான வியூஸு போகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. இப்போ நம்ம டேக்ஸ் எல்லாம் டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதை சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கங்க. பப்ளிஷ் பண்ணுற டைமை நீங்கள் கீப் அப் பண்ணுங்கள், நான் சொன்ன டைமிங்கை. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண டைமில் இருந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் அதுக்குள்ளேயே கன்ஃபார்மாக ஒரு 100 வியூஸ் ஆதும் போய் இருக்கணும். அப்படி போனால் மட்டும்தாங்க நல்ல வியூஸ் போகும். 1/2 ஹவர் ஆனதுக்கப்புறமும் அந்த வீடியோஸுக்கு ஒரு 100 கூட வரல வியூஸ் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸுக்கு இனி அடுத்து வியூஸ் வராது. ஏன்னா அது ஷார்ட்ஸ் ஃபீல்டில் தான் போகும், சர்ச்சில் வராது பார்த்தீங்களா. அதனால் அது அப்போ அந்த டைமிங்கில் அது ரீச் ஆனால் தான் உண்டு. அதனால் 1/2 ஹவருக்குள்ளே வரலன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1 டே வர மினிமம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போயும் எனக்கு வியூஸ் 100 கூட தாண்டலை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த வீடியோஸை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை திரும்பவும் அடுத்த நாள் அப்லோட் பண்ணுங்கள். வேறு டைட்டிலில் டேக்ஸ் எல்லாம் வேறு கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். மியூசிக்கும் வேணால் வேறு ஆட் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு போகும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுங்க. நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஒவ்வொரு வீடியோஸாக சும்மா அப்லோட் பண்ணுவேன், அது அந்த மாதிரி வியூஸ் போகும். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இவன்னா ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக தான் அப்லோட் பண்ணுறது. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.